அருள்மிகு தர்மலிங்கேஸ்வரர் திருக்கோயில் மூலவர் தர்மலிங்கேஸ்வரர் தலவிரட்சம் வில்வமரம் ஊர் தர்மலிங்கமலை மாவட்டம் கோவை இக்கோயில் கோவையிலிருந்து கேரளம் செல்லும் வழியில் பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் மதுக்கரை என்னும் ஊரில் அமைந்துள்ளது இக்கோயில் காலை ஆறு மணி முதல் பனிரெண்டு மணி வரையிலும் மாலை நான்கு மணி முதல் எட்டு மணி வரையிலும் திறந்திருக்கும் இக்கோயிலின் அடிவாரத்தில் பீமன் சன்னதியும் விநாயகர் கோயிலும் நவகிரக சன்னதியும் அமைந்துள்ளது இங்கு சி சிவன் சுயம்பு மூர்த்தியாக அருள் பாலிக்கிறார் பௌர்ணமி நாட்களில் இங்கு கிரிவலமும் நடைபெறுகிறது மற்றும் மகா சிவராத்திரியில் விடிய விடிய கோயிலில் பஜனை நடைபெறுகிறது அமாவாசை கிருத்திகை பிரதோஷம் ஆகிய நாட்களில் சிறப்பு அபிஷேகமும் ஆராதனை செய்யப்படுகிறது இக்கோயிலின் தல வரலாறு மகாபாரதத்தில் பஞ்சபாண்டவர்கள் வனவாசம் செய்தபோது இந்த மலையில் எழுந்தருளியுள்ள சுயம்புலிங்கத்தை தர்மர் வழிபட்டதாகவும் தர்மம் தர்மர் சிவ வழிபாடு செய்தபோது பீமன் மலையின் அடிவாரத்தில் இருந்து காவல் காத்ததாகவும் சொல்லப்படுகிறது பீமன் காவல் காத்ததற்கு சான்றாக இன்னும் அடிவாரத்தில் ஒரு பீமன் சிலை உள்ளது இதனை காவல் தெய்வமாகவும் கருதுகின்றனர் தர்மர் வழிபட்டதாலேயே இதற்கு தர்மலிங்க மலை என்று பெயர் வந்தது இத்தலத்தின் மிக்க பெருமைகள் நவக்கிரக சன்னதி அருகில் மும்மூர்த்தி மரம் என்ற மாமரம் இருக்கிறது இந்த மரத்தில் மூன்று வகை சுவையுடைய மாங்கனிகள் காய்க்கிறது இத்தலத்தின் விருட்சம் வில்வமரம் விநாயகர் கோயிலுக்கு பின்புறம் ஒரு மண்டபமும் அதை அடுத்து பழமையான புற்று ஒன்றும் உள்ளது இந்த புற்றில் வயது முதிர்ந்த சர்ப்பம் இருப்பதாக பகுதி மக்கள் கூறுகின்றனர் இதன் அருகே கடுமையான வறட்சி காலத்திலும் வற்றாமல் நீர் சுரந்து கொண்டிருக்கும் கிணறு உள்ளது இந்த தான் மலைக்கு குழாய் மூலம் தண்ணீர் கொண்டு செல்லப்படுகிறது மலைப்படிக்கட்டு வழியே நடந்து சென்றால் அரை மணி நேரத்தில் மலையின் உச்சியை அடைந்து விடலாம் பத்து ஆண்டுகளுக்கு முன்பு வரை இங்கு கான்கிரீட் படிக்கட்டுகள் கிடையாது பாறையில் செதுக்கிய படிக்கட்டுகளே இருந்தன ஆனால் தற்போது பாறையில் செதுக்கிய படிக்கட்டுகளை கான் கான்கிரீட் படிக்கட்டுகள் ஆக்கிரமித்து கொண்டிருக்கின்றன கோயிலின் பழமையும் மறைந்து வருகிறது தர்மலிங்கேஸ்வர சுவாமியின் எதிர்ப்புறத்தில் நந்தியும் வலப்புறத்தில் விநாயகரும் இடப்புறத்தில் முருகனும் அருள் பாக்கி அருள்பாலிக்கிறார்கள் இந்த மலையை பௌர்ணமி நாட்கள் திருவண்ணாமலைக்கு அடுத்தபடியாக பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கிரிவலமும் வருகிறார்கள் கோயிலில் புனரமைப்பு பணிகள் இன்னும் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன அடிவாரத்திலிருந்து கோயிலின் உச்சியை அடைய ஏழு எண்ணூறு படிக்கட்டுகள் இருக்கின்றன முதலில் மலையின் உச்சியில் நடுவே ஒரு சிறு கோயிலாகவே இக்கோயில் இருந்தது தற்போது கோயிலை சுற்றிலும் பெரிய மண்டபம் போல் கட்டி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இதோ நாம் பார் கோயிலின் அடிவாரத்தில் உள்ள மந்திரலிங்கம் மேலும் பல சிறு தேவதைகளும் இருக்கின்றார்கள்